வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு அவியகரி சேனல். ஸ்டோரி டைம் எபிசோட்ல நார்னியாவோட த லைன், த விச் அண்ட் த வார்ட்ரோப்ங்கிற பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் அப்புறம் நார்னியாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் த மெஜிஷியன்ஸ் நெஃப்யூ ஓட சாப்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த கோவிட் டைம்ல நம்ம யாரும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாம இருக்கலாம். அப்படியே வெளியே போக வேண்டியிருந்தாலும் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். மாஸ்க் மறக்காம போட்டுட்டு போங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததும் கை கால் கழுவிடுங்க, முடிஞ்சா குளிச்சிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரி திரும்ப கேக்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் நான் இந்த வார்ட்ரோப் குள்ள போனேன். ரொம்ப நேரத்துக்கு நான் போயிட்டேன், அங்க டீ எல்லாம் குடிச்சேன், இன்னும் நிறைய விஷயம் அங்க நடந்ததுன்னு லூசி சொல்லிட்டு இருக்கும் போதே, போதும் நிறுத்து லூசி, நாங்க எப்பதான் இந்த ரூம் விட்டே வெளியே வந்தோம், உடனே நீயும் வந்துட்டேன்னு சூசன் சொல்ல, அவ சும்மா நம்ம கூட விளையாடுறதுக்காக அப்படி எல்லாம் சொல்றான்னு பீட்டர் சொல்லிட்டு, அப்படிதானே லூசின்னு லூசிய பார்த்து கேக்க, இல்ல பீட்டர், என்ன நம்பு, அது ஒரு மேஜிக்கல் வார்ட்ரோப், அதுக்குள்ள போக போக செடி எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்னோ, ஒரு ஃபான், விச், நார்னியா எல்லாம் இருக்கு, வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, மத்த மூணு பேருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா லூசியோ எல்லாருக்கும் முன்னாடி அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த ரூம் குள்ள போறாங்க. எல்லாரையும் பார்த்து அந்த வார்ட்ரோப் கதவை திறந்து, இப்ப போங்க உள்ள போய் என்ன இருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சூசன் தான் முதல்ல பாக்குறாங்க. அந்த வார்ட்ரோப் குள்ள போய் பார்த்துட்டு, இங்க ஒண்ணுமே இல்லையே லூசி, வெறும் ஃபர் கோட்ஸ் தான் தொங்குது, நீயே வேணா பாருன்னு சொல்றாங்க. சூசன் மட்டும் இல்லாம எல்லாரும் அந்த வார்ட்ரோப் குள்ள போய் பாக்குறாங்க. அந்த ஃபர் கோட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்தும் பாக்குறாங்க, ஆனா அது நார்மலான வார்ட்ரோப் தான். லூசி அதே மாதிரி பாக்குறாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல, ஏன்னா அங்க செடி இல்ல, ஸ்னோ இல்ல, ஒரு நார்மலான வார்ட்ரோப் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது. உள்ள ஃபர்கோட்ஸ் தவிர வேற எதுவுமே இல்ல. பீட்டர் வார்ட்ரோப் குள்ள போய் அங்க ஃபர்கோட் தொங்குறத பாத்துட்டு, ஹே லூசி, எங்களை நல்லா ஏமாத்திட்டியே, நாங்க கூட ஒரு நிமிஷம் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சோன்னு சொல்ல, லூசியோ அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இல்ல பீட்டர், என்ன நம்பு, நான் ப்ராமிஸா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், இங்க எல்லாமே இருந்தது, ஃபான், நார்னியா, விச்சன் எல்லாமே இருந்ததுன்னு சொல்லிட்டு போக, இப்ப பீட்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, போதும் லூசி, எங்களோட விளையாடுறத நிறுத்து, நீ எங்களை ஏமாத்த ட்ரை பண்ண நாங்களும் ஏமாந்துட்டோம், இத்தோட இந்த விளையாட்டை நிறுத்திக்கலாமான்னு பீட்டர் கேக்க, லூசி இப்போ அழுதுட்டே அமைதியாயிடுறாங்க. அடுத்து வந்து சில நாட்களும் லூசிக்கு சரியாவே போகல. அவங்க அடிக்கடி அந்த ரூமுக்கு போய் வார்ட்ரோபா பார்த்தாங்க, ஆனா அந்த வார்ட்ரோப் வெறும் ஃபர்கோட் இருக்கிற வார்ட்ரோபாவே இருந்தது. எட்மண்டும் விடாம அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன லூசி, இன்னைக்கு பாத்ரூம்ல ஏதாவது கண்ட்ரி பாத்தியான்னு கேக்க, பீட்டர் தான் லூசிக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ரெண்டு மூணு நாள்லயே லூசிக்கு அவங்க பார்த்ததெல்லாம் கனவா இருக்குமோன்னு தோண ஆரம்பிக்குது. அவங்களும் அது கனவுதான் முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வராங்க. அன்னைக்கு மதியானம் எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சூசன் தான் கண்டுபிடிக்கணும், எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. லூசி அந்த வார்ட்ரோப் இருக்கிற ரூமுக்கு வந்துடுறாங்க. லூசி இப்போ இந்த வார்ட்ரோப் குள்ள ஒளியலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒளியறத எட்மண்ட் பார்த்தா கண்டிப்பா அவர் மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க வார்ட்ரோப் குள்ள போறாங்க. அவங்க வார்ட்ரோப் குள்ள போனதும் அவங்களுக்கு ஏதோ காலடி சத்தம் கேட்க ஆரம்பிக்க, எங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அவங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக, இப்ப அவங்களுக்கு அந்த செடி எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த காலடி சத்தம் வேற யாரும் இல்ல, எட்மண்ட் தான். லூசி வார்ட்ரோப் குள்ள போகவும் எட்மண்ட் அந்த ரூமை திறந்துட்டு உள்ள வரவும் சரியா இருந்தது. எட்மண்டும் லூசி உள்ள போறத பாத்துட்டு அவரும் அந்த வார்ட்ரோப் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா ஒளிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வார்ட்ரோப் குள்ள லூசிய காணும். எங்க போனா, நான் சூசன் நினைச்சிட்டு சத்தம் போடாம இருக்காளோன்னு இவரு இன்னும் கொஞ்சம் உள்ள போக அந்த வார்ட்ரோப் இப்ப பெருசாயிட்டே போகுது. அவருக்கும் அந்த செடி தெரியுது. லூசிய தேடிட்டே அவர் அந்த வார்ட்ரோப் குள்ள போயிட்டே இருக்காரு. ஆனா இப்ப கால் தடுக்கி நார்னியாக்குள்ள விழுந்துடுறாரு. வந்த வழியே திரும்ப வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அவருக்கு அந்த டோரே தெரியல, ஏன்னா இவர் வார்ட்ரோப் குள்ள வரும்போது அந்த டோரை லாக் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ திரும்ப போகிறதுக்கும் வழி இல்ல. சரி, லூசியாவது தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை சுத்தி பாக்குறாரு. லூசி, லூசி, நீ எங்க இருக்க, நானும் இங்க வந்துட்டேன், நான் உன்னை இப்ப நம்புறேன், நானும் நார்னியாக்கு வந்துட்டேன், நீ எங்க இருக்கன்னு சொல்லுன்னு கத்துறாரு. ஆனா லூசி கிட்ட இருந்து பதிலே இல்ல. சரி, நாமளே அவளை தேடி கண்டுபிடிக்கலான்னு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச தூரத்திலே அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க ஒரு வண்டி வேகமா வந்துட்டு இருந்தது. அந்த வண்டியில ஆறு ரெயின்டீர் பூட்டி இருந்தாங்க. அது கழுத்துல இருந்த பெல்ல தான் அவ்வளவு சத்தம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தது. அது வந்த வேகத்துல எட்மண்ட் இடிச்சு தள்ளிட கொஞ்சம் தூரமா போய் அது நிக்குது. அந்த வண்டியில ஒரு குள்ள மனுஷனும் ஒரு டாலான லேடியும் இருந்தாங்க. அந்த லேடி பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தாங்க. அந்த லேடி எட்மண்ட் கிட்ட வந்து, நீ யாருன்னு கேக்க, ஏன் பேர் எட்மண்ட் அப்படின்னு சொன்னதும் அந்த லேடி எட்மண்ட பார்த்த விதத்திலேயே எட்மண்ட்க்கு சுத்தமா பிடிக்கல. இங்க ராணி கிட்ட இப்படிதான் பேசுவியான அந்த குள்ள மனுஷன் எட்மண்ட பார்த்து
பார்த்து கத்த, எனக்கு எப்படி தெரியுங்க ராணின்ட்டு எட்மண்ட் பதிலுக்கு சொல்ல, என்ன உனக்கு இந்த நார்னியாவோட குயினை பத்தி தெரியாதா? நல்லா தெரிஞ்சுக்க எட்மண்ட், நான் தான் இந்த நார்னியாவோட குயின். உங்ககிட்ட நான் திரும்ப கேக்குறேன், நீ யாரு? குயின், என் பேரு எட்மண்ட், நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன்ட்டு எட்மண்ட் தன்னை பத்தி குயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாப்டர் 4 டர்கிஷ் டிலைட். ஆனா நீ யாரு? நீ பெருசா வளர்ந்த டார்ஃபா? தாடி ஷேப் பண்ணிட்டியான்னு குயின் கேக்க, இல்ல குயின், எனக்கு தாடி இருந்ததே இல்ல, நான் ஒரு பாயின் எட்மண்ட் சொல்ல. என்ன பாயா? அப்ப நீ ஆதாமோட பையனான்னு குயின் கேக்க, எட்மண்ட்க்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவங்க கேட்ட கேள்வியோட அர்த்தம் எட்மண்ட்க்கும் புரியல. இப்போ குயின் பொறுமை இழந்து, நான் திரும்ப கேக்குறேன், நீ ஹியூமனா? ஆமா குயின், நான் ஹியூமன் தான் எட்மண்ட் சொல்ல. நீ எப்படி என்னோட ராஜ்யத்துக்கு வந்தன்னு குயின் விடாம கேக்க, வாட்ரோப் வழியா வந்தேன் குயின்னு எட்மண்ட் சொல்ல. என்ன வாட்ரோப்பா? அப்படின்னா என்னன்னு குயின் புரியாம கேக்க, நான் ஒரு டோரை ஓபன் பண்ணினேன், அப்புறமா இங்க வந்துட்டேன் குயின் எட்மண்ட் சொல்ல. இப்போ குயின் தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. டோரா, கண்டிப்பா அப்ப இவன் மனுஷங்க உலகத்துல இருந்துதான் வந்திருப்பான், இவன் தனியா தான் வந்திருக்கான், அதனால இவனை நான் ஈஸியா டீல் பண்ணிக்கலான்னு குயின் இப்ப யோசிச்சுட்டு எட்மண்ட் முன்னாடி கோவமா வந்து நின்னு அவங்களோட வாண்ட தூக்கி காட்டுறாங்க. அவங்களோட கண்ணெல்லாம் செவந்து போனதை பார்த்து எட்மண்ட்க்கு ஏதோ தப்பா நடக்க போறதுங்கிறது மட்டும் புரிஞ்சது. டக்குன்னு அவங்க மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டு எட்மண்ட பார்த்து இப்ப ஸ்வீட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எட்மண்ட், நீ குளிர்ல எப்படி நடுங்கிட்டு இருக்க, வா என் பக்கத்துல வந்து உட்காரு, நான் உனக்கு போத்தி விடுறேன், அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் நிறைய பேசலான்னு சொல்றாங்க. எட்மண்ட் இது முதல்ல பிடிக்கலன்னாலும் ஆனா குயினை எப்படி மதிக்காம இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அந்த வண்டியில ஏறி குயின் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. குயின் இப்ப அவங்க ஃபர்கோட்ட வச்சு எட்மண்ட்க்கு நல்லா போத்தி விட்டுட்டு ரொம்ப பாசமா, எட்மண்ட் நீ ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்க, எட்மண்டும் ஓகே குடிக்கிறேன்னு சொல்றாரு. குயின் உடனே காப்பர் கலர்ல ஒரு சின்ன பாட்டில் எடுக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு டிராப் கீழே இருக்கிற ஸ்னோல ஊத்துறாங்க. அந்த டிராப் பாக்கிறதுக்கு ஒரு டைமண்ட் ஸ்டோன் மாதிரியே இருந்தது. அந்த டிராப் விழுந்த இடத்துல ஒரு அழகான கப் உருவாகுது. அந்த கப்புக்குள்ள சூடா என்னமோ இருக்கு. அந்த குள்ள மனுஷன் உடனே அந்த கப்பை எடுத்து எட்மண்ட் கிட்ட ரொம்ப பணிவோட குடுக்கறாரு. எட்மண்டும் அதை வாங்கி குடிக்கிறாரு. அந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா, ஸ்வீட்டா, கிரீமியா நல்லாவே இருந்தது. அந்த குளிருக்கு அதை குடிக்கிறது ரொம்ப எதமாவே இருந்தது. இப்போ குயின் எட்மண்ட பார்த்து சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா எட்மண்ட் கேக்க, டர்கிஷ் டிலைட் இருந்தா நல்லா இருக்கும் குயின் எட்மண்ட் சொல்றாரு. குயின் இப்ப அவங்க பாட்டில் இருந்து திரும்ப ஒரு டிராப்ப அந்த ஸ்னோ மேல விடுறாங்க. இப்போ ஒரு பாக்ஸ் ஃபுல்லா டர்கிஷ் டிலைட் உருவாகுது. அது அந்த டார்ஃப் எடுத்து திரும்ப எட்மண்ட் கிட்ட குடுக்கறாரு. அந்த டர்கிஷ் டிலைட் ரொம்ப ஸ்வீட்டா, லைட்டா, ரொம்பவே நல்லா இருந்தது. எட்மண்ட் என்னமோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலவே தோணுச்சு. குயின் இப்ப எட்மண்ட பார்த்து ஒவ்வொரு க்வெஸ்சனா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எட்மண்டும் டர்கிஷ் டிலைட் சாப்பிட்டுட்டே அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அப்படியே அவர் ஃபேமிலி பத்தியும் சொல்றாரு. அவருக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்கிறதையும் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி தான் முதல்ல இங்க நார்னியாக்கு வந்ததை பத்தியும் சொல்றாரு. நார்னியாக்கு வந்து ஒரு ஃபானை பார்த்ததும் திரும்ப இவங்க கிட்ட வந்து நார்னியா பத்தி சொன்னதும் இவங்க மூணு பேரும் லூசிய நம்பாததை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ஆனா குயினும் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம நீங்க மொத்தம் 4 பேரான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஆமா நாங்க 4 பேர் மட்டும் தான் சொல்லிட்டு திரும்ப அந்த டர்கிஷ் டிலைட் எடுத்து எட்மண்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. குயினும் விடாம ரெண்டு ஆதாமோட பசங்க, ரெண்டு ஏவாளோட பொண்ணுங்க கரெக்டான்னு திரும்ப கேக்க, ஆமா எத்தனை தடவை சொல்றதுன்ட்டு எட்மண்ட் இப்ப கொஞ்சம் ரூடா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா குயினும் எட்மண்ட் தாங்கிட்டு ரூடா நடந்துக்கிறத பத்தி கண்டுக்கல. அவங்களுக்கு அந்த 4 பேரை பத்தின கவலை தான். இப்போ எட்மண்ட் சாப்பிட்டுட்டு இருந்த டர்கிஷ் டிலைட் சுத்தமா காலி ஆயிடுது. அவரு குயினையே பாக்குறாரு. குயினுக்கும் புரியாம இல்ல எதுக்காக எட்மண்ட் தன்னையே பாத்துட்டு இருக்காருன்ட்டு. ஆக்சுவலா அந்த டர்கிஷ் டிலைட் வந்து வசியம் பண்ண உணவு, அதை சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவங்க சாகுற வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதை சாப்பிடுறதுக்காக என்ன வேணாலும் அவங்க செய்ய தயாரா இருப்பாங்க. குயின் இப்போ எட்மண்ட் கிட்ட, எட்மண்ட் எனக்கு உன் அண்ணனையும் உன் அக்கா தங்கச்சியும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு, நீ அவங்கள கூட்டிட்டு வரியான்னு கேக்க, எட்மண்ட் அந்த எம்டியான டர்கிஷ் டப்பாவியை பார்த்துட்டு நான் ட்ரை பண்றேன் குயின்னு சொல்றாரு. நீ அவங்கள என்னோட பேலஸ்க்கு கூட்டு வந்தனா நான் உனக்கு இன்னும் டர்கிஷ் டிலைட் தருவேன். இங்க என்னால அது பண்ண முடியாது, ஏன்னா என்னோட மேஜிக்கால ஒரே ஒரு தடவை தான் டர்கிஷ் டிலைட் கொண்டு வர முடியும். அதுவே என் பேலஸா இருந்தா எத்தனை முறை வேணாலும் என்னோட மேஜிக் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்ல, நாம உடனே உங்க பேலஸ்க்கு போலான்னு எட்மண்ட் சொல்றாரு. என் பேலஸ் ரொம்ப ஒரு அழகான இடம், நீ வந்தனா கண்டிப்பா உனக்கு அங்க இருக்க ரொம்ப பிடிக்கும். அங்க ஒரு ரூம் ஃபுல்லா டர்கிஷ் டிலைட் இருக்கு. எனக்கு குழந்தைங்களே இல்ல எட்மண்ட், எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை தத்தெடுத்து வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அப்புறம் நார்னியாவுக்கு நீ தான் கிங்கா இருப்ப. நீ கிங் ஆயிட்டா நாள் ஃபுல்லா டர்கிஷ் டிலைட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான அழகான பையனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒன்னதான் நான் என்னோட வாரிசா அனௌன்ஸ் பண்ண போறேன். அப்படி நான் பண்ணணும்னா நீ உன்னோட அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாரையும் என்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு சொல்ல, அதை இப்பவே செய்யலாமேனு எட்மண்ட் பதிலுக்கு கேக்குறாரு. எட்மண்ட்னால இப்ப எதையுமே யோசிக்க முடியல. குயின் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பிடுறாரு. இல்ல எட்மண்ட், நான் எப்படியும் உன்னை பிரின்ஸ் ஆக்குவேன், அதுக்கப்புறம் கிங் ஆக்கிடுவேன்.
பண்ணுவேன். உனக்கு மினிஸ்டர்ஸ் வேண்டாமா, உங்க அண்ணனையும் அக்காவையும் நான் உனக்கு மினிஸ்டர்ஸா ஆக்கிடுவேன். அதுக்காக தான் அவங்களை இங்க கூப்பிட்டு வர சொல்றேன்னு சொல்ல. ஆனா அவங்க எல்லாம் ஏன் அளவுக்கு புத்திசாலி கிடையாது, இருந்தாலும் நீங்க சொல்றீங்களேன்னு கூட்டிட்டு வரேன்ட்டு எட்மன் ஒத்துக்கிறாரு. நீ என் பேலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ நீ அப்படியே வாழலாம். உன் அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாருமே நீ சொல்றத கேட்டுட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே இருப்பாங்க. ஆனா நீ அவங்க இல்லாம மட்டும் திரும்ப வரவே கூடாது. இப்போ உன் கண்ட்ரிக்கு போயிட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் என் பேலஸ்க்கு கூப்பிட்டு வான்னு குயின் சொல்றாங்க. ஆனா நான் என் கண்ட்ரிக்கு போற வழியை நான் மறந்துட்டேனேன்னு எட்மன் சொல்ல, அது ரொம்ப ஈஸி, அங்க உனக்கு ஒரு லேம்ப் போஸ்ட் தெரியுதான்ட்டு குயின் கேக்குறாங்க. அவங்க காமிச்ச இடத்துல எட்மண்டும் பாக்குறாரு. இந்த லேம்ப் போஸ்டுக்கு பின்னாடி தான் உங்களோட உலகம் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் சைட்ல ரெண்டு மவுண்டன் தெரியுதா, அந்த மவுண்டனுக்கு நடுவுல தான் என்னோட பேலஸ் இருக்குன்னு குயின் எட்மண்ட்க்கு காட்டுறாங்க. எட்மன் நான் திரும்பவும் சொல்றேன், நீ என் பேலஸ்க்கு வரணும்னா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ கூட்டிட்டு வரணும். நீ தனியா வந்தனா உன் மேல நான் ரொம்ப கோவப்படுவேன் குயின் சொல்ல, நான் ட்ரை பண்றேன் குயின்னு எட்மண்டும் சொல்றாரு. நீ அவங்க கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்ல வேணாம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாவே வச்சிரு. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி ஒரு ஃபானை பார்த்தான்னு சொன்னல, அந்த ஃபான்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது எட்மன், அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. உன் தங்கச்சி கிட்டயும் என்ன பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லிருப்பாங்க, அது எதையும் நம்ப வேணான்ட்டு குயின் எட்மண்ட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க, எட்மண்டும் ஓகே சொல்லிட்டு குயின் எனக்கு ஒரே ஒரு டர்கிஷ் டிலைட் மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்க, குயின் சிரிச்சுட்டே அது இப்ப முடியாது எட்மன், நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, என் பேலஸ்ல தான் என்னால திரும்ப மேஜிக் பண்ண முடியும்ட்டு சொல்லிட்டு எட்மண்ட இறக்கி விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. எட்மன் குயின் போன வழியை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு அவர் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தோண, திரும்பி பார்த்தா லூசி எட்மன் பேரை கத்திட்டே எட்மன் கிட்ட ஓடி வராங்க. எட்மன் நீயும் இங்க வந்துட்டியா, இப்ப வச்சு என்ன நம்புறீங்களா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்ட்டு லூசி சொல்ல, சரி லூசி நான் உன்னை நம்புறேன், என்ன மன்னிச்சிடு, உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன், நான் உன்னை இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, எங்க போனேன்ட்டு எட்மன் கேக்க, நீ இங்க வந்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே இங்க வந்திருப்பேன் எட்மன்ட்டு லூசி சொல்லிட்டு எட்மன் தனக்காக கவலைப்படுறத மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எட்மன் பாக்கிறதுக்கு ரூடா தெரிஞ்சாலும் தன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்ட்டு லூசிக்கு இப்ப தோணுது. நான் மிஸ்டர் டம்னஸோட லஞ்ச் சாப்பிட்டு இருந்தேன், ஒயிட் விச்சுக்கு நான் இங்க வந்து போனது பத்தி இன்னும் தெரியல. ஒயிட் விச்சா, அது யாருன்னு எட்மன் கேக்க, அவ ரொம்ப மோசமானவ, அவ தன்னுத்தானே நார்னியாவோட குயின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, அவ சொல்றத யாரெல்லாம் கேக்கலையோ அவங்க எல்லாரையும் ஸ்டோன் ஆக்கிடுவா, அவ தான் இந்த நார்னியாவை எப்பவும் விண்டர்லயே இருக்கிற மாதிரி செஞ்சிட்டா, நார்னியால கிறிஸ்மஸே கிடையாது தெரியுமான்னு லூசி கேக்க, எட்மன்க்கு தாம் பார்த்த லேடி தான் ஒயிட் விச்சுங்கிறது புரிய ஆரம்பிக்குது. ஆனா எட்மன்க்கு அந்த டர்கிஷ் டிலைட் ரொம்ப பிடிச்சிருந்ததால லூசி சொல்ற எதையுமே அவர் நம்ப தயாரா இல்ல. அந்த ஒயிட் விச்ச பத்தி உனக்கு யார் சொன்னது லூசின்னு எட்மன் கேக்க, மிஸ்டர் டம்னஸ் அந்த ஃபார்ம் தான் எனக்கு சொன்னாருன்னு லூசி பதில் சொல்றாங்க. நீ அந்த ஃபார்ம் சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவியான்ட்டு பதிலுக்கு எட்மன் கேக்க, ஆமா அவர் ரொம்ப நல்லவர்னு லூசி பதில் சொல்றாங்க. சரி விடு, எனக்கு இங்க நிக்கவே முடியல, ரொம்ப குளிர்ந்து வா வீட்டுக்கு போலான்ட்டு எட்மன் சொல்ல, ஆமா எட்மன் நாம இப்ப வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போய் பீட்டர் சூசன் கிட்டயும் நார்னியாவை பத்தி சொல்லலான்ட்டு லூசி சொல்லிட்டே எட்மனை கூப்பிட்டு போறாங்க. எட்மண்டோ லூசி சொன்னது அந்த டால் லேடி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே வராரு. அவருக்கு என்னமோ லூசி சொல்றதுதான் உண்மையா இருக்கும்னு தோண, ஆனா அவரால் ஒயிட் விச்சையும் நம்பாம இருக்க முடியல. இத பத்தி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது லூசி அவரை வார்ட்ரோப் வழியா அந்த ரூம் குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. எட்மன் சரியா இல்லாதத பாத்துட்டு, என்ன எட்மன் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு லூசி கேக்க, இல்ல இல்ல நான் நல்லாதான் இருக்கேன்னு எட்மன் சொல்றாரு. ஆனா அவருக்கு ஆக்சுவலா உடம்பு சரியில்லைதான், நிறைய டர்கிஷ் டிலைட் சாப்பிட்டிருந்ததால அவர் இப்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. லூசியோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. வா எட்மன், சீக்கிரம் பீட்டர் சூசனை தேடி கண்டுபிடிச்சு நார்னியாவை பத்தி சொல்லலாம், நம்ம நாலு பேரும் சேர்ந்து நார்னியாவுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பீட்டர் சூசனை தேடிட்டு போக, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.